சார், வெற்றிமாறனோட விடுதலை படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுலேருந்து இது வந்து ஒருவேளை அந்த வாச்சாத்தி வன்முறை சம்பவம் அதோட கதையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பெண்கள் பொம்பளை பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு போய் ஏரியில் வச்சு இந்த மாதிரி வனத்துறைக்காரவங்க கற்பழிச்சிட்டாங்கன்ற தகவலை அப்போ தான் சொன்னாங்க, என்னால் நம்ப முடியல. அநேகமாக எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை கீழ் தமிழ்நாட்டில் நடைபெற்ற மிகப்பெரிய வழக்கு இந்த வாச்சாத்தி வழக்கு தான். காட்டு சட்டம் மேலே கை வச்சா என்ன நடக்கும் அப்படின்றத உங்களுக்கு பாடம் போகட்டணும். காலையில் ஃபாரஸ்ட்காரவங்களை அடித்தாங்கல்ல, அது நான் தான், நாங்கள் காட்சி சட்டம்னா யாருன்னு உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்ற ஒரு வெறித்தனத்தில் தான் இந்த கொடூரமான தாக்குதலை நடத்தினது. ஆங்கில் ஜெயிலுக்கு போன பிறகு தான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்குள்ளே வச்சு என்னென்ன கொடுமைகள்லாம் நடந்தது, இரவு முழுக்க அடிக்கிறது, சித்திரவதை பண்ணுறது, அங்கே வந்து பிள்ளைங்களை கட்டி பிடிக்கிறது, அவங்க மார்பு பிடிச்சி இது பண்ணுறது, இவங்க வச்சுருந்த பட்டு புடவை அந்த கொஞ்சம் கொஞ்சம் நகைத்தோடு இந்த மாதிரியான சின்ன சின்ன பொருட்கள் எல்லாத்தையுமே களவாட்டு போயிட்டாங்க. அரசு அதிகாரிகள் களவாடினார்கள். அதேமாதிரி இந்திய வரலாற்றில் ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஆட்களில் இவ்வளோ பெரும் எண்ணிக்கையில் தண்டிக்கப்பட்டது இதுதான் முதல் முறை. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வெற்றிமாறனோட விடுதலை படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுலேருந்து இது வந்து ஒருவேளை அந்த வாச்சாத்தி வன்முறை சம்பவம் அதோட கதையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்கிறாங்க. இது அதோட கதையாக இருக்குமாங்கிறத பற்றி நமக்கு உறுதியாக தெரியல. இருந்தாலும் ஒரு 90s நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வன்கொடுமை சம்பவம் அது, இப்போ திரும்ப பேசு பொருளாக இருக்குது. அதில் நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து அந்த ஒரு தீர்ப்பு வரைக்குமே நீங்கள் அந்த கூட அந்த கேஸில் நீங்கள் இருந்துருந்துருக்கீங்க, அதை பார்த்துருந்துருக்கீங்க, நிறைய சட்ட போராட்டங்கள்லாம் நடத்திருக்கீங்க. ஸோ எங்கள் ஜென்ரேஷன் பசங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ அதை பற்றி எங்களுக்காக கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்கள் சார். இல்லை, வெற்றிமாறனுடைய விடுதலை படம் வந்து வாச்சாத்தி சம்பவம் அதில் வந்து இணைக்கப்பட்டு வருதான்றது தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரியே இது ஒரு 30 முன்பாக நடைபெற்ற ஒரு கொடூரமான சம்பவம், தமிழ்நாட்டையே உலுக்கிய மிக கொடூரமான ஒரு சம்பவம் என்கிற முறையில் இப்போது இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு இந்த சம்பவம் பற்றிய ஒரு முழுமையான விவரம் தெரிவதற்கு வாய்ப்பில்லை. அதுக்கு ஒரு உதாரணம் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ கூட மீடியாக்களில் பூரா, அது பிரிண்ட் மீடியாவாக இருந்தாலும் ஊடகங்களாக இருந்தாலும், எல்லோருமே இது வந்து வீரப்பனை தேடி சென்ற அதிரடி படையினர் என்ற முறையில் வீரப்பனோட இணைச்சி தான் வாச்சாதி சம்பவத்தை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்காங்க. அது ரொம்ப தவறான தகவல். வீரப்பன் தேடுதல் வேட்டைக்கும் வாச்சாத்தி வன்கொடுமைக்கும் கடுகளவு சம்பந்தம் கூட கிடையாது. ரெண்டுக்கும் ஒரே சம்பந்தம், வீரப்பன் சம்மந்தப்பட்டதுலையும் சந்தன மரம் இருக்குது, இவங்களுடைய வன்முறையிலையும் சந்தன மரம் இருக்குது என்பதை தவிர, அந்த தேடுதல் படைக்கும் அது வந்து எஸ்டிஎஃப், இது வந்து முழுக்க முழுக்க வனத்துறை. ஆகவே ரெண்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் ஊடகத்தில் மீண்டும் மீண்டும் அல்லது இணையதளத்தில் அல்லது கூகுளில் உட்பட இந்த தவறான தகவல் திரும்ப திரும்ப இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அதனால் இப்போ உங்களுடைய இந்த பேட்டியின் மூலமாகவும் நான் வந்து எல்லாருக்குமே தெரிவிச்சுக்க விரும்புகிறது, வீரப்பன் தேடுதல் வேட்டைக்கும் வாச்சாத்தி வன்கொடுமைக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. ஒரே விஷயம், ரெண்டு ஏக காலத்தில் நடைபெற்றது. இதுவும் 1992 நடைபெற்றது. அதுவும் அப்போருந்தே வீரப்பனை தேடுதல் என்பது தீவிரமாக நடைபெற்ற காலமாக அந்த காலம் இருந்ததுனால ஒருவேளை இதை இணைச்சி சொல்கிறாங்களோ தெரியல. அதனால் வீரப்பனோட அந்த மக்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, வீரப்பனுக்கும் அந்த கிராமத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. வீரப்பன் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட சிறப்பு அதிரடி படைக்கும் இந்த வாச்சாத்தி வன்கொடுமையில் ஈடுபட்ட வன்முறையில் ஈடுபட்ட இதரருக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. அதனால் காலகட்டமும் அந்த வனத்துறை அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரே காலகட்டத்தில் நடந்தது என்பதும், ரெண்டிலையுமே சந்தன மரம் சம்மந்தப்பட்டிருக்கின்றது மட்டும்தான் ஒரே இணைப்பாக இருக்க முடியுமே தவிர, அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு தவறான தகவல்களை திரும்ப திரும்ப சொல்ல வேணாம்னு நான் எல்லாத்துக்குமே கேட்டுக்க விரும்புகிறேன். ஒன்று, இந்த சம்பவம் வந்து 1992 ஜூன் மாதம் 20 20, 21, 22 மூன்று நாட்கள் வந்து அந்த வனத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை சேர்ந்த ஒரு 269 பேர், ஜனங்க நான் போகும்போது சொன்னது 300-400 பேர் வந்தாங்க அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சிபிஐ கிட்ட வழக்கு ஒப்படைக்கிற பிறகு அவங்க தான் இந்த பட்டியல் பூரா, குற்றவாளிகள் பட்டியல் பூரா அவங்க எழுதிப்படுத்துகிற போது மொத்தம் 269 பேர் என்ற முறையில் ஒரு பட்டியல். அதில் வனத்துறையை சார்ந்தவர்கள் 155 பேர், காவல்துறையை சார்ந்தவர்கள் 108 பேர், 6 பேர் வருவாய்த்துறை சார்ந்தவர்கள் என்கிற முறையில் சிபிஐனுடைய குற்றப்பத்திரிகளை தான் இந்த எண்ணிக்கை என்பது இறுதி செய்யப்பட்டது. ஆனால் பொதுவாக ஜனங்க சொல்லும்போது ஒரு 400 மேற்பட்டவர்கள் ஒரு 60-70 வண்டிகளில் வந்து துப்பாக்கி தடிகளோடு இறங்கினாங்க என்பது தான் அப்போ நாங்கள் போனபோது சொன்னது. இந்த சம்பவம் 1992 ஜூன் 20, 21, 22 இருந்தாலும் எங்களுக்கு தெரிய வந்ததுக்கு பிறகு நாங்கள் போனது July 14 தான், ஏறத்தாழ ஒரு 26 கழித்து தான் நாங்கள் அந்த கிராமத்துக்கே போனோம். நாங்கள் போன போதும் யாருமே கிடையாது, யாருமே இல்லாத ஒரு கிராமத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்களா உங்கள் வாழ்க்கையில், நீங்கள் யாரும் பார்த்துருக்க முடியாது. அந்த மாதிரி வருவாய்த்துறை ஆவணங்களில் இந்த மாதிரி ஒரு கிராமத்துக்கு ஒரு பேர் இருக்குது, பேச்சில்லா கிராமம். வருவாய்த்துறை பேச்சில்லா கிராமம், அதாவது ஊர் இருக்கும், ரெக்கார்டில் வீடுகள்லாம் இருக்கும், மனிதர்கள் இருக்க மாட்டாங்க, அதுக்கு பேர் பேச்சில்லா கிராமம் அப்படின்னு வருவாய்த்துறை ஆவணங்கள்லேயே
இப்பயும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கிராமத்தினுடைய வாழ்நாளில் முதல் முறையாக 92 ஜூலை மாதம் 14 பார்த்தா ஒருவருமே இல்லாத ஒரு கிராமத்து. ஒரு சில திருநாய்களை தவிர வேறு எதுவுமே கிடையாது, கோழி ஆடு மாடு எதுவுமே கிடையாது. எல்லாத்தையுமே அவங்க வந்து சுட்டு தின்ட்டாங்க. இந்த அங்கே முகாம் போட்டிருந்த வனத்துறை காவல்துறையை சார்ந்தவர்கள் கோழிகள் ஆடுகளையெல்லாம் அந்த இருந்த ஒரு வார காலமும் சுட்டு தின்னுட்டாங்க. அதனால் அங்கே வந்து ஆடு மாடு கோழி எதுவுமே கிடையாது. மாடுகளையெல்லாம் சந்தையில் கொண்டு போய் வித்துட்டதா மக்கள் அப்புறம் சொன்னாங்க. அதனால தான் எந்த ஜீவராசிகளுமே இல்லாத ஒரு கிராமத்தை அன்றைக்கி நாங்கள் வந்து ஜூலை மாதம் 14 பார்த்தோம். அப்புறம் காடுகளில் ஒளிஞ்சிருந்த மக்களை தான் நாங்கள் வந்து கூப்பிட்டு அப்புறம் தான் நடந்த சம்பவங்கள் சம்மந்தமாக நாங்கள் வந்து கேட்டோம். இதுக்கான மூல காரணம் என்னென்னா, ஒரு சிறப்பு அதிரடி சிறப்பு டீம் ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து சந்தனக்கட்டை பதுக்கி வச்சுருக்கிறதா கேள்விப்பட்டு ஸ்குவாட் போகுது. ஸ்குவாட் வந்து ரெய்டு போகிறாங்க, சித்தேரி மலைப்பூரா போகிறாங்க. வாச்சாத்தி கிராமத்துக்குன்னு அவங்க வரல, சித்தேரி மலையிலேருந்து இறங்கி வராங்க, கலசப்பாடி வழியாக இறங்கி வராங்க. அப்போ ஒரு ஆற்று அங்கே வச்சாத்தி கிராமத்துக்கு பக்கத்துலேயே ஒரு ஆறு சின்ன ஓடை இருக்குது. அந்த ஓடையில் சந்தனக்கட்டை பிடிச்சி வச்சுருக்கிறதா அவங்க வந்து பார்க்குறாங்க. சிங்காரவேலுன்னு அப்போ ஐஎஃப்எஸ் அதிகாரி, அவர் வந்து ஏசிஎஃப் அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், அவர் தலைமையில் தான் அந்த குழு என்பது வருது. அந்த டீம் தான் சந்தனக்கட்டையாக அந்த வாக்காளிலேருந்து எடுக்கிறாங்க, அந்த ஓடையிலேருந்து எடுக்கிறாங்க பதிச்சிருக்கிறத. எடுத்துகிட்டு இது யார் பதிச்சதுன்னு பக்கத்தில் உழவு ஓட்டிகிட்ருக்கார் பெருமாள்னு ஒருத்தர், அவரெலாம் இப்போ இறந்துட்டார். பெருமாள்னு ஒருத்தர் ஒரு இப்போ மலைவாசி இயல் ஓட்டிகிட்டு இருக்காரு. அவர் கேட்குறாங்க, எனக்கு தெரியாதுங்கய்யா, அங்கே ஓடையில் இப்படி பொழைச்சி வச்சுருக்காங்கன்னு எனக்கு இப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைனா உனக்கு தெரியாமல் இருக்காதுன்னு அந்த வந்த ஆட்கள் இவர் அடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சம்பவம் இதுதான், இவர் வந்து அடிக்கிறாங்க. நம்ம ஊருக்காரவங்களும் பாரஸ்ட்காரவங்களும் அடிக்கிறாங்கன்னு அங்கேருந்து சத்தம் போட்டோன்னா ஊரே திரண்டு போய் பாரஸ்ட்காரவங்களும் அடிக்கிறாங்க. ஓ, ஃபாரஸ்ட்காரவங்களும் அடிக்கிறாங்க. அதில் ஃபாரஸ்டர் செல்வராஜன் அவருக்கு மண்டை உடஞ்சி போகுது. இவர் அடிதடி ஆனவுடனே எல்லோரும் ஓடிடுறாங்க. ஃபாரஸ்ட் ஆட்கள்லாம் அவங்க கொஞ்சம் பேர் இவங்க ஊரே திரண்டு போய் அடிக்கிறாங்க. அப்போ இவர் அடிபட்டு உளுந்து போயிடுறாரு. அப்போ இவர் இங்கேருந்து மாட்டு வண்டி கட்டிகிட்டு போய் அவரை கட்டில் வச்சு தூக்கிட்டு வந்து ஊருக்குள்ளே தண்ணி கண்ணிலாம் கொடுத்து முகம்லாம் தொடச்சி ஜனங்க தான் பண்ணுறாங்க. அந்த அடிபட்ட ஃபாரஸ்டருக்கு முதலுதவி பூரா ஜனங்க தான் பண்ணுறாங்க. கட்டில் தூக்கிட்டு வந்து எல்லாம் பண்ணி ஒரு மாட்டு வண்டியில் ஏற்றி அரூருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே ஒன்று கார் கீர் அதெல்லாம் வசதியெல்லாம் கிடையாது, அனுப்புகிறாங்க. இப்போ இவர் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போன பிறகு இந்த ஓடி போன ஆட்கள்லாம் டிஎஃப்ஓவுக்கு தகவல் சொல்லி தான் அன்று மாலை இந்த டீம் வந்து வருது. இந்த 300-400 பேர் வந்தாங்கன்றது மாலையில் வராங்க. இந்த சம்பவம் காலையில் நடந்துருது. இவர் கொண்டு போய் ஹாஸ்பத்திரியில் சேர்க்குறத ஜனங்க தான் சேர்க்குறாங்க. அதனால் இவங்களை வந்து அடிக்கணும் இது பண்ணுன்றது நோக்கம் இல்லை இவங்களுக்கு. அப்படி இருந்தால் அவன் அடிபட்டவன் செத்தா செத்து போகிறான்னு விட்டுருக்கணும். அந்த மாதிரி அவங்க பண்ணல, ஊர் பெரியவர் அடிச்சிட்டாங்க அதனால் திருப்பி அடிக்கிறாங்க. இதுதான் அந்த சம்பவத்தினுடைய முகாந்திரம். ஒரு 55 டன் சந்தனக்கட்டை அங்கே எடுத்ததாக மறுநாள் தினத்தந்தியில் ஒரு செய்தி ஒன்று வருது, டிபார்ட்மெண்ட் கொடுத்த செய்தி. அதை நாங்களாம் பார்க்குறோம். சரி, சந்தனக்கட்டை கடத்தல் இது பண்ணுறாங்க அப்படின்ற மட்டும்தான் இருக்கே தவிர, இந்த மாதிரி ஊரில் இப்படி கலவரம் நடந்தது போனது வந்தது ஊரை அடித்து நொறுக்கிறாங்கிறதுலாம் யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் யாரும் அதை பற்றி அங்கே கிராமத்துக்கு போய் பார்க்குற பிரச்சனை என்பதில்லை. யாரையுமே அலோவ் பண்ணவும் இல்லை அந்த கிராமத்துக்கு, ஏன்னா போலீஸ் வந்து முகாமிட்டுருக்கு. அதனால் சுற்றுப்பக்கத்து கிராம மக்கள் உட்பட யாருமே அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அதனால தான் இது எவ்வளோ நாள் யார் தெரியாமல் போச்சுன்னா அதான் காரணம். எங்களுக்கு எப்படி தெரிய வரும்னா, ஜூலை மாதம் 7 சித்தேரி மலையில் எங்கள் மலைவாழ் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்துலேயே ஒரு மாநாடு நடக்குது. இந்த ஃபாரஸ்ட்கிட்டேருந்து தப்பிச்சவங்களாம் இருக்காங்களா, அவங்க ஒவ்வொரு கிராமத்தில் வெவ்வேறு இடத்துல உறவினர்கள் வீட்டில் தங்கியிருக்காங்க. அந்த மாதிரி ரெண்டு பேரும் சித்தேரி என்கிற கிராமத்தில் தான் அந்த மாநாடு நடக்குது. அதில் தங்கியிருந்த ரெண்டு பேரும் அந்த மாநாட்டுக்கு வராங்க. இப்போ தலைவர்கள் இந்த வனத்துறையினுடைய கொடுமை அட்ராசிட்டி இந்த இதெல்லாம் பேசுகிற போது இவங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சு எங்கள் ஊரில் இப்படிலாம் நடந்து போச்சு அப்படின்னு அந்த மாநாட்டில் அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு அந்த மாநாட்டில். அப்போ எங்களுடைய மாநில தலைவர் பாசாஜான் இருந்தார், அவரும் இறந்துட்டார். இப்போ அவர் தான் அந்த மாநாட்டுக்கு போயிருக்காரு. அவர் தான் அப்புறம் எனக்கு தகவல் சொல்லி, அப்போ நாங்கள் உடனடியாக இவ்வளோ நடந்திருக்குன்னா நம்ம ஒன்றுமே செய்யாமல் அங்கே போனால் ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை வராதுன்னு சொல்லி ஜூலை மாதம் 13 நாங்கள் தாலுகா ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். இந்த மாதிரி ஊரே அடித்து நாசம் பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க, இதன் மீது எந்த விதமான விசாரணையும் அரசு நடத்தாமல் இருக்குது, அதனால் ஒரு நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்கிற முறையில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி தாசில்தார்கிட்ட மனுவும் கொடுக்குறோம். அதுதான் ஃபஸ்ட்டு பெட்டிஷன். அதாவது என்ன முழுசாக நடந்ததுனே எங்களுக்கு தெரியாது. இந்த கிராமத்து மக்கள் சொன்னதை வச்சுக்கிட்டே நாங்கள் ஒரு இது நடத்துகிறோம். அப்புறம் மறுநாள் தான் நாங்கள் கிராமத்துக்கு போகிறோம். மறுநாளுக்கு போது யாருமே இல்லை, ஒரே ஒரு அம்மா மட்டும் சாலான்னு அவங்க அப்புறம் சாலான்ற பேர் அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சந்திலேருந்து ஒருத்தர் இட்டி பார்க்குறாங்க. அப்புறம் அந்த அம்மாவை கூப்பிட்டு நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ண தான் வந்திருக்கோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க கிட்டே வராங்க. அப்புறம் எங்கள் ஊரில் இருக்கவங்கன்னா எல்லாம் அங்கங்கே இருக்காங்க, காட்டில் கொஞ்சம் பேர் இருக்காங்க அப்படின்னு அந்த அம்மா தான் தகவல் சொல்கிறாங்க. சரி, நீங்கள் மட்டும் எப்படி தைரியமாக வந்தீங்க அப்படின்னு நாங்கள் அவங்கள கேட்டோம். இல்லை, நேற்று நீங்கள் தாலுகா ஆஃபீஸில் பேசுனதை நான் கேட்டேன், எங்களுக்கு ஆதரவாக பேசுனீங்க, ஃபாரஸ்ட் அவங்கள ரொம்ப திட்டி கண்டித்து பேசுனீங்க,
அதே மாதிரி அப்போ அண்ணாமலை எக்ஸ்எம்எல்ஏன்னு அவர் எங்கள் தலைவர் ஒருத்தர் இருந்தார், அவர் இறந்துட்டாரா, அவர் வந்து கூட வந்திருந்தார். இவரை வந்து எங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ எங்கள் ஊருக்கெலாம் வந்திருக்காரு, அதனால தான் தைரியமாக வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா மூலமாக தான் காட்டில் இருந்தவங்கலாம் நாங்கள் வந்து பல்வேறு சிக்னல் கொடுத்து அவங்களுக்கு அந்த விசில் அடிக்கிறது வேரியஸ் இது வச்சுருக்காங்க அவங்க. ஆமாம், காட்டில் ஒளிஞ்சிருந்தவங்க பிறகு ஒரு 49 பேர் இருந்தவங்க அன்னைக்கு வந்தாங்க. அதாவது அந்த ஜனங்க பூரா வந்த பிறகு தான் உண்மையிலேயே அங்கே என்ன நடந்தது, இது வரைக்கும் வாழ்நாளில் கேள்விப்படாத விஷயங்களை பூரா அப்போ தான் நாங்கள் வந்து கேட்டோம். அப்போ தான் ஒரு 150 பேருக்கு மேலே ஜெயிலில் இருக்காங்கன்ற தகவலே அப்போ தான் தெரியும். ஏன்னா எல்லோரும் அங்கங்கே ஓடிட்டாங்க போயிட்டாங்கன்ற முறையில் தான் இருந்தது தவிர, 28 குழந்தைகள் உட்பட 150 மேற்பட்டவர்கள் பெண்கள் உட்பட சேலம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க என்ற தகவலாம் எங்களுக்கு அப்போ தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் அங்கே தான் இருந்தவங்க தான் ஒரு இருந்த பெண் தான் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பெண்கள் பொம்பளை பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு போய் ஏரியில் வச்சு இந்த மாதிரி வனத்துறைக்காரவங்க கற்பழிச்சிட்டாங்கன்ற தகவலை அப்போ தான் சொன்னாங்க. என்னால் நம்ப முடியல. ஏன் நம்ப முடியலன்னா, ஃபாரஸ்ட்டு போலீஸு பெண் போலீஸ் உட்பட ஒரு 300 மேற்பட்டவங்க இருந்ததை ஜனங்களே சொல்கிறாங்க. இவ்வளோ இருக்கும்போது இவ்வளோ பேர் இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா, இது நம்புறத மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு சந்தேகம் என்பது இருந்தது. அவங்கள்ட்ட திரும்ப திரும்ப கேட்டேன், இல்லை அவங்க புள்ளிங்களை மட்டும் தனியாக பிரித்து கொண்டு போய் இது பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த புள்ளிங்க எல்லாருமே ஜெயிலில் இருக்காங்க. அதனால நான் என்ன சொன்னால், அவங்கள போய் பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் தான் இதை பற்றி ஏதாவது பண்ண முடியும். ஆனால் முதல்ல ஜெயிலில் இருக்கவங்கள வெளியே எடுப்போம். இந்த நடந்திருக்கிறது பூரா ரொம்ப அக்கிரமமான காரியம். ஃபாரஸ்ட்டு ஃபாரஸ்ட்டு கவர்மெண்ட் ஆட்கள் வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறவங்க வந்து இப்படி பண்ணியிருக்கிறது கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது. அதனால் நாங்கள் ஜெயிலில் போய் பார்த்துட்டு அவங்க சொல்கிற விவரத்தையும் கேட்டுட்டு கலெக்டர் கட்டாயம் நாங்கள் பார்த்துட்டு திரும்பி வரோன்ற மாதிரி சொல்லிட்டு நாங்கள் போனோம். ஜெயிலுக்கு போன உடனே லலிதா பாயின்னு ஒரு வார்டன் இருந்தாங்க அப்போ சர்வீஸில். அவங்கள தான் ஃபஸ்ட்டு ஏன்னா பர்மிஷன் வாங்கிட்டு வார்டன்ட்ட தானே போகணும். அவங்க போனோடனே எங்கள்கிட்ட சொன்னதே, இந்த வாச்சாத்தி குற்றவாளிகளை பார்க்க வந்திருக்கிற முதல் கைதிகளை, குற்றவாளிகளில் வாச்சாத்தி கைதிகளை பார்க்க வந்திருக்கிற முதல் விசிட்டரே நீங்கள் தான். இந்த 20-25 நாளையில் யாருமே அவங்கள பார்க்க வரல. அவங்க கைது செய்யப்பட்ட சம்பவம் யாருக்கும் பெருசாக தெரியலையே. அதான் இல்லை ஜெயிலில், ஓகே ஓகே, பொதுவாக ஜெயிலில் போனாங்கன்னு பார்க்க போவங்கள சொந்தக்காரங்க. அந்த மாதிரி யாருமே இது வரைக்கும் இந்த 20-25 நாளையில் வந்து இவங்க 20-25 நாள் ஆச்சு, இது வரைக்கும் ஒருத்தர் கூட இவங்களை பார்க்கவே வரல. இவங்களை பார்க்க வந்திருக்கிற முதல் விசிட்டரே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த புள்ளிங்கள்லாம் கூட ஃபாரஸ்ட்காரவங்க ஏரியில் கூட்டிகிட்டு போய் கெடுத்து இது பண்ணிட்டாங்களாம். இந்த புள்ளிங்க பூரா கல்யாணம் ஆகாத புள்ளிங்க பலரும், அவங்களுக்கு பூரா ரத்தப்போக்கு வலி இருந்தது. நான் தான் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் உள்ளே ஜெயிலுக்குள்ளேயே ஆஸ்பத்திரியில் சேர்த்து ஊசி மருந்தெல்லாம் போட்டு கூப்பிட்டு வந்து விட்டேன், எப்படியாவது இந்த புள்ளிங்கள்லாம் வெளியே கூப்பிட்டு போயிடுங்க சார் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த ஜெயில் வார்டன், ஜெயில் வார்டன். அதனால் அதுக்கப்புறம் அந்த புள்ளிங்கள்கிட்ட நான் இதை பற்றி கேட்கவே இல்லை, இன்றைக்கு வரைக்கும் கேட்கல. ஏன்னா சம்பந்தமே இல்லாத ஒரு ஜெயில் வார்டன் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு அவங்க தான் ஃபஸ்ட்டு இவங்களை பார்க்குறாங்க. இந்த கொடுமை நடந்ததுக்கு பிறகு ஒரு 3வது நபர் பார்க்குறாங்கன்னா அவங்க தான் பார்க்குறாங்க ஜெயிலில். ஒரு பெண் என்ற முறையில் இயல்பாக அவங்களுக்கு வந்த ஒரு உணர்வுலேருந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட அதை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க இப்படி சொன்னதுக்கு பிறகு நான் அந்த பிள்ளைங்கள்ட்ட அதை பற்றி கேட்டு உறுதிப்படுத்திக்க வேண்டிய அவசியமே எனக்கு ஏற்படலை. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஏற்படலை, அதை முழுசாக நம்பினேன் நான். ஸோ அதனால் அவங்கள்ட்ட அந்த பிள்ளைங்கள்லாம் ஒரு 4-5 பேர் தான், எங்களுக்கு பேர் இவங்க எல்லாரையும் எந்தெந்த பெண்கள்னு பேர் கூட இவங்களுக்கு சொல்ல தெரில, ஒரு 3-4 பேர் தான் சொன்னாங்க. அவங்கள மட்டும் தான் பேர் எழுதி கூப்பிட்டு நாங்கள் வந்து பார்த்தோம். ஸோ அவங்க சொன்னதை பார்த்துட்டு அப்புறம் அடுத்து ஆண்கள் ஜெயிலுக்கு போய், ஆண்கள் ஜெயிலுக்கு போன பிறகு தான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்குள்ளே வச்சு என்னென்ன கொடுமைகள்லாம் நடந்தது, இரவு முழுக்க அடிக்கிறது, சித்திரவதை பண்ணுறது, அங்கே வந்து பிள்ளைங்களை கட்டி பிடிக்கிறது, அவங்க மார்பை பிடிச்சி இது பண்ணுறது, இந்த மாதிரி இரவு முழுக்க அந்த சித்திரவதைகள் என்பது 20ஆம் தேதி இரவு முழுக்க நடந்திருக்கின்றதெல்லாம் நாங்கள் அங்கே போன பிறகு ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும் தான் ஒரே தான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் கொண்டு போகிறாங்க. ஸோ அவங்க சொன்ன பிறகு தான் தெரிஞ்சுது. அப்புறம் அன்றைக்கி இரவே நேராக தருமபுரி கலெக்டரை வந்து பார்க்குறதுக்கு வந்தோம், நைட்டு 12 மணிக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வரும்போது 12 மணி ஆயிடுச்சு. அவன் செக்யூரிட்டி வந்து கலெக்டர் படுத்துட்டாரு, பார்க்க முடியாது, அவரை பார்க்காம இங்கேருந்து போக முடியாதுன்னு பிடிச்சி பயங்கர சவுண்டு இது பண்ண பிறகு அப்புறம் கலெக்டரு சத்தம் கேட்டு என்ன சத்தம்னு அவருக்கு, இது கடையில் நாங்கள் முதல் நாள் ஆர்ப்பாட்டம் நடத்தின பாருங்கள், அந்த பெட்டிஷன் வந்து இவர் அனுப்பிச்சிட்ருக்காரு, யார் தாசில்தார் கலெக்டருக்கு. ஸோ அதனால் அவருக்கு புரிஞ்சிருச்சு பிரச்சனை என்னென்னு புரிஞ்சிருச்சு, யார் வந்திருக்கா என்னான்னு தெரிஞ்சதுனால. நைட்டு 12 மணிக்கு அவர் தசரதன் ஐஏஎஸ்னு அப்போ கலெக்டராக இருந்தாங்க. அப்புறம் அவர்கிட்ட போய்ட்டு இதான் சார் பிரச்சனை. அப்புறம் அவர் சொன்னார், நேற்று நீங்கள் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் நடத்தி கொடுத்த மனு வந்து தாசில்தார் அனுப்பிச்சிருக்காரு, நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறேன், கட்டாயம் நடவடிக்கை எடுப்போம், நீங்கள் வந்து சொல்கிறது தான் எனக்கு முதல் தகவல், அது பூராமே பொய், அது வேறு விஷயம். ஏன்னா 20-25 நாளாக ஒரு சம்பவம் நடந்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொரு பாயிண்ட் வந்து, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் மக்களுக்கு தான் மோதல் காலையில். ஒரு 108 போலீஸ் அங்கே போகுதுன்னா கலெக்டரோட பர்மிஷன் இல்லாமல் எஸ்பியோட பர்மிஷன் இல்லாமல் அங்கே போக முடியாது. வருவாய்த்துறையை சேர்ந்த 6 பேர் இந்த மாதிரி ஒரு டீம் ஆப்ரேஷனுக்கு போகிறாங்கன்னா கலெக்டர் தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
ஆனால் அவர் முழுக்க முழுக்க சொன்னது, இன்றைக்கி நீங்கள் வந்து சொல்கிறது தான் முதல் தகவல், உங்கள் தாசில்தார் மூலமாக வந்திருக்கிறது தான் முதல் பெட்டிஷன், எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது, கட்டாயம் நான் வந்து நடவடிக்கை எடுக்கிறேன். அப்படி தான் அவர் வந்து நைட்டு 12 மணிக்கு வந்து கலெக்டர் வந்து சொன்னார். அப்புறம் மறுநாள்லேருந்து இந்த பிரச்சனை என்பது ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து நாங்கள் முதல்ல வந்து ஹைகோர்ட்டில் நான் ஒரு பப்ளிக் லிட்டிகேஷன் ஒன்று போட்டேன். அப்போ பொதுச் செயலாளர் என்ற முறையில் தமிழ்நாடு மலையாள மக்கள் சங்கத்தின் சார் பப்ளிக் லிட்டிகேஷன் பத்மினி ஜெயசுதரையின்னு சர்ஜி இருந்தாங்க. அவங்க தான் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய முதல் பெண் நீதிபதி. அதுக்கு முன்னாடி யாரும் பெண் இங்கே நீதிபதியாக இருந்ததில்லை. இயல்பாக அவங்க அப்போ தான் அவங்க அந்த பப்ளிக் லிட்டிகேஷன் அவங்க தான் கவனிச்சிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்கள்ட்ட போச்சு. அவங்க எடுத்த எடுப்பிலே பெட்டிஷனை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னென்னா, இவங்கெல்லாம் இந்த குற்றம் சாட்டப்பட்டுள்ளவர்கள் அனைவரும் உயர் அதிகாரிகள், படித்தவர்கள், அவர்கள் இத்தகைய குற்றங்களை செய்திருப்பார்கள் என்பது நம்பத்தகுந்ததாக இல்லை, ஆகவே மனுவை தள்ளுபடி செய்கிறேன். எடுத்த எடுப்புலையே எங்கள் தரப்பில் என்னன்னே கூட கேட்கல, படித்தவங்க உயர் அதிகாரிகள் இந்த மாதிரிலாம் செஞ்சுருப்பாங்கன்றது நம்பத்தகுந்ததாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக நீங்கள் பெண்ணுன்னா பேய் இறங்க அதெல்லாம் ஊரில் சொல்லி வச்சுருக்கிறான். இவங்க பெண் நீதிபதி தான், பெண்கள் மீது தான் இத்தகைய கொடுமைகள் பூரா இழைக்கப்பட்டிருக்கின்றது பூரா தொகுத்து தான் அந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணுறோம். ஆனால் எடுத்த எடுப்படியே தள்ளிப்பட்டு அதை எடுத்து தான் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணுறோம். சுப்ரீம் கோர்ட்டு தான் உடனடியாக ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் எவ்வளோ விரைவாக முடியுமோ அவ்வளோ விரைவாக வழக்கை விசாரிக்கிறோன்னு திரும்ப சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அவங்க உத்தரவிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்துக்குது. ஸோ வழக்கை நீதிமன்றத்தில் எடுத்துக்க வைக்கிறதுக்கே ஒரு பெரிய இடைவெளி, ஒரு நீண்ட காலதாமதம், பெரிய உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் தான் நாங்கள் வந்து வர வேண்டியது. இதுக்கு இடையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனை எழுப்பப்படுது. முதலமைச்சர் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர், அப்போது வனத்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வனத்துறை அமைச்சராக இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருமே முழுக்க முழுக்க இப்படி ஒரு சம்பவமே நடைபெறல அப்படின்னு ஆரம்பத்தில் மறுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இப்படி ஒரு சம்பவமே நடைபெறல, நடக்காத சம்பவத்தை நடந்ததாக சிபிஎம்ஐ சார்ந்தவர்கள் அரசின் மீது பழிதூற்ற வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார்கள் என்ற முறையில் தான் முதல்ல சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் அடுத்த நாள் இந்த ஆதாரத்தெல்லாம் வெளியிட்டதற்கு பிறகு திரும்ப செங்கோட்டை என்னென்ன பதில் சொல்லாருன்னா, கிராம மக்கள் தான் வனத்துறை அதிகாரிகளை தாக்கினார்கள், வனத்துறையினர் கிராம மக்களை தாக்கவில்லை அப்படின்னா அதில் பூரா ஏற்கனவே இருக்குது. அந்த மாதிரி நிறைய பத்திரிகை கட்டிங்ஸ் இருக்குது. இது பூரா ஆகவே ஆளுங்கட்சி தரப்பில் முழுக்க முழுக்க இந்த சம்பவத்தை மூடி மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு தான் நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை வேணுன்ற இதே எடுத்தோன்னே நாங்கள் சிபிஐ கேட்கல, நீதி விசாரணை என்பது தான் கேட்டோம். அப்போ உடனே உயர்நீதிமன்றம் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் சொன்னது ஏற்றுக்காமல் அரசு தரப்பில் உள்ள கடுமையாக இருக்கிறதுனால அப்போ வந்து தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் தென்மண்டல ஆணையராக பாமதி ஐஏஎஸ்னு இருந்தாங்க. இப்போ தான் கமிஷன் தனித்தனியாக இருக்குது. அப்போ வந்து எஸ்சி எஸ்டிக்கு ஒரே கமிஷன் தான், நேஷனல் லெவல்லையும் மாநில அளவுலையும். இப்போ தான் எஸ்சிக்கு தனியாக எஸ்டிக்கு தனியாக வச்சுருக்காங்க 2000 பிறகு. அதனால் பாமதி ஐஏஎஸ் அவர்கள் அப்போ அவங்க வந்து கமிஷனராக இருந்தாங்க சென்னையில். அவங்க வந்து ஸ்பான்டேனியஸாக வந்து அவங்க ஒரு விசாரணைக்கு வராங்க ஆகஸ்ட் மாதம். இந்த பத்திரிகையில் வந்த செய்திகள்லாம் பார்த்துட்டு அவங்க ஸ்பான்டேனியஸாக ஒரு ஆய்வுக்கு வராங்க. அவங்க ஒரு 3 தங்கி இந்த அப்பயும் இந்த ரேப் விக்டீம்ஸ் வெளியே வரல, மற்ற கொஞ்சம் பேர் ஜாமீனில் வந்துட்டாங்க, இன்னும் ரேப் விக்டீம்ஸ் வெளியே வரல. ஸோ விசாரிச்சுட்டு அவங்க ஒரு அறிக்கையை நேஷனல் கமிஷனுக்கு அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு போயிருக்குன்னு சொல்லி. ஸோ இதை பேஸ் பண்ணி உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவிடுறாரு, இவங்களையே ஒரு நபர் கமிஷனாக போட்டு பாமதி ஐஏஎஸ் அவர்கள் இப்போ என்ன நிலமன்றதை ஒரு அறிக்கை ஹைகோர்ட் கொடுக்கணும்னு பாமதி ஐஏஎஸ் திரும்ப அனுப்புகிறாங்க. அவங்க திரும்ப 3-4 வந்து ஆய்வு பண்ணி அவங்க சொல்லும்போது, இந்த நாங்கள் சொன்ன எல்லா குற்றச்சாட்டுகளையும் உண்மை என்றும் இந்த ரேப் இதை பொறுத்த வரைக்கும் காலம் கடந்துட்டதுனால அதை நிரூபிக்கிறதுக்கு இப்போ வந்து அதை உறுதிப்படுத்துவதற்கான அந்த நபர் கமிஷனுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது, அதனால் ஒரு திறமை வாய்ந்த ஏஜென்சி வேறொரு புலனாய்வு ஏஜென்சியிடம் இந்த வழக்கை ஒப்படைக்க வேண்டும் என்ற முறையில் அவங்க தான் ஹைகோர்ட்டுக்கு பரிந்துரை பண்ணுறாங்க. அதை ஏற்று தான் 95 சிபிஐக்கு இந்த வழக்கு போகுது. சம்பவம் நடந்தது 92, சிபிஐ கிட்ட வழக்கு போகிறது 95 2 மாதம் பிப்ரவரி மாதம் 95 தான், 24/2/95 சிபிஐ கிட்ட வழக்கு ஒப்படைக்கப்படுது. கிட்டத்தட்ட 3 இதுக்குள்ளேயே ஆயிடுச்சு. உண்மையிலே சிபிஐ நான் சிபிஐ மேலே எங்களுக்கு கடுமையான பல விமர்சனங்கள் இருக்குது, அது இப்போ இருக்கிற சிபிஐ பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. இருந்தாலும் அப்போ இருந்து அந்த டீம் திரு ஜெகநாதன் டிஎஸ்பி அவர்கள் தலைமையிலான அந்த டீமு உண்மையிலே ரொம்ப உணர்வுபூர்வமாகவும் இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ வேண்டும், குற்றவாளிகளுக்கு தண்டனையை பெற்றுத்தர வேண்டும், குற்றத்தை நிரூபிக்க வேண்டும் என்கிற ஆழ்ந்த அக்கறையுடன் ரொம்ப கடுமையான முயற்சிகளை புலனாய்வை அவங்க வந்து மேற்கொண்டாங்க. ஒரே ஒரு சம்பவம் மட்டும் சொல்கிறேன், எந்த அளவுக்கு அதுனா, இப்போ சம்பவம் நடந்தது 92 June 20 இந்த பெண்கள் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டதெல்லாம் விட்னஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் மலையிலேருந்து பார்த்தோம் அந்த பிள்ளைங்களாம் அங்கே உள்ளே கூப்பிட்டு போகிறத, அப்போல்லாம் நிறையா அங்கே முள் செடி இருந்தது, அதுக்குள்ளே தான் கூப்பிட்டு போகிறாங்க. நாங்கள் அந்த ஒரு பாறை ஒன்று இருக்குது, 4 பாறைன்னு ஒரு பேர்,
அந்த பார்வையில் தான் நாங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னு ஒரு விட்னஸ் சொல்கிறாங்க. உடனே இவரும் இவங்க எஸ்பியும் அதே மாதிரி அடுத்து 95 ஜூன் மாதம் 20ஆம் தேதி, ஏன்னா அந்த கிளைமேட்டில் அவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தா தெரியுமா அந்த மாதிரி சூரியன் வந்து சன்செட்டு அதுக்கு பொருத்தமாக இருக்கா அப்படின்றதுக்காக அந்த நாலு பாறைக்கு போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமானது, பூரா நடந்து கஷ்டப்பட்டு ஏறி தான் போகணும். இவங்க அங்கே போய் உட்காந்து அதே மாதிரி இவங்க ஆட்கள் சில பேர்த்த இங்கே போக சொல்லி அங்கேருந்து பார்த்து அதை உறுதிப்படுத்தினாங்க. அது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்க சாட்சி சொல்கிறது உண்மைதான். இந்த மாதிரி பல நுணுக்கமான விஷயங்களை அவங்க வந்து பண்ணாங்க. புலனா இவ் அந்த டீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இதாக பண்ணாங்க. 96 குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாங்க சிபிஐ. 96 குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணும்போது இங்கே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுடுச்சு, கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக வந்துட்டாங்க. இதுக்கு இடையில் சிபிஐ விசாரணை, சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டதை எதிர்த்து ஜெயலலிதா அரசாங்கம் இங்கே ஃபுல் பெஞ்சுக்கு அப்பீல் பண்ணாங்க, சிபிஐ விசாரணைக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஃபுல் பெஞ்சு அதை உறுதிப்படுத்தின பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணாங்க, சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கு விடக்கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய மனுவை தள்ளுபடி செய்த பிறகு தான் இவங்க முறையான விசாரணையை ஆரம்பிக்க முடிஞ்சது. ஸோ இந்த காலம் ஏன் இவ்வளோ காலம் ஆச்சே அப்படின்றதுக்கு அந்த அரசு தரப்புலேருந்து கடுமையான எதிர்ப்பு என்பது அந்த அளவுக்கு இருந்தது. விசாரணைக்கு கூட விடக்கூடாதுன்ற முறையில் தான் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அதில் வந்து நடந்துக்கிட்டாங்க. 96 குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இவங்களை பூரா அடுத்து மே மாதம் கோர்ட்டில் கொண்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த 269 பேருமே அப்போ இருந்தாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க கோர்ட்டில் கோயம்புத்தூர் சிபிஐ நீதிமன்றத்தில். எல்லாத்தையும் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ரிமாண்ட் பண்ண உடனே அன்றைக்கு இரவே சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளுடைய உறவுடர்கள் எங்கெங்கே இருந்தாங்களோ, மனைவிமார்கள், குடும்ப உறுப்பினர்கள், எல்லா இடத்துலையும் சாலை மறியல் நடக்குது. அதிகாரிகள்லாம் உள்ள வச்சோடனே எல்லா இடத்துலையும் சாலை மறியல் நடக்குது. சாலை மறியல் நடந்தோடனே அன்றைக்கு நள்ளிரவே எல்லாத்தையும் விடுதலை பண்ணுறாரு கலைஞர். அந்த மாதிரிலாம் சட்டப்படி பண்ணவே முடியாது. ஒரு நீதிமன்றத்தின் மூலமாக சிறைக்குள் சென்ற ஒருவர் நீதிமன்றத்தின் மூலமாக தான் வெளியே வர முடியுமே தவிர ஜாமீன்லேயோ அல்லது வழக்கு தள்ளுபடியாகியோ தீர்ப்பின் அடிப்படையிலையோ யாராவது அரசாங்கம் அதிகாரத்தை பயன்படுத்தி யாரையுமே வெளியே கொண்டு வர முடியாது. ஆனால் இந்த பூரா இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டு 269 பேர் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் உட்பட அதில் இருக்காங்க, டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரியான அதிகாரிகள் பூரா இருக்காங்க, தாசில்தார் உட்பட இருக்கார். ஸோ இந்த இதில் வந்து கலைஞர் சட்டத்தை மீறி எல்லாத்தையும் அன்னைக்கு நள்ளிரவே விடுதலை பண்ணிட்டார். சட்ட ஒழுங்கு சீர்கேடு ஏற்படும். ஆமாம், அட்டிய டயத்தில் எல்லா இடத்துலையும் சாலை மறியல் நடக்குது, கிருஷ்ணகிரியில், தருமபுரியில், சேலத்தில், அந்த ரூட்டு பூரா பஸ் போக்குவரத்து பூரா பெரிய பிரச்சனையாச்சு. ஸோ அவர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டார். அதே முதல்ல குற்றவாளிகளுக்கு ஆதரவான ஒரு போக்கு தான், இல்லைனா முறையாக அவங்க வந்து ஜாமீன் தாக்கல் பண்ணி ஜாமீனில் தான் அவங்க வரணும். நிச்சயமாக கவர்மெண்ட் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறனால ஜாமீனில் வர்றதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது. அது 2 நாளோ 4 நாளோ ஆக போகுது, அதுக்கு மேலே ஆக போகிறது இல்லை. ஆனால் இவங்க வந்து ப்ரெஷர் கொடுத்து முதலமைச்சருக்கு அந்த மாதிரி வெளியே வந்தாங்கன்றது ஃபஸ்ட் இன்சிடென்ட்டு. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கலைஞர் தரப்பில் பண்ண தவறுன்றதை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவது வந்து இவ்வளோ இவ்வளோ பெரிய வன்மம் எதுக்கு? ஊரையே அடித்து நாசம் பண்ணுறது, எல்லா வீடுமே ஒரு வீடு கூட உடைக்கப்படாத கதவுகளோ உடைக்கப்படாத ஓடுகளோ பிரிக்கப்படாத வீடுகளோ எதுவுமே கிடையாது. அப்போ வந்து மொத்தம் 655 பேர் தான் அந்த கிராமத்தினுடைய மக்கள் தொகை. 1992 மொத்த மக்கள் தொகையாக 655 பேர், அதில் 643 பேர் ட்ரைபிள் தான், பழங்கு மக்கள் தான். மீதி 12 பேர் தான் நான் ட்ரைபிள், இந்த கடை வைக்க வந்தவங்க அந்த மாதிரி 12 பேர் தான். ஸோ மொத்தமே முழுக்க முழுக்க அது வந்து ஆதி பழங்குடியினருடைய கிராமம் அது. அதனால் எல்லா வீடுமே அடிச்சு நொறுக்கியிருந்தாங்க. அவங்க திங்கிற, அவங்க வந்தால் திரும்ப சாப்பிட்றதுக்கு எதுவுமே இருக்கக்கூடாதுலாம் சேமித்து வச்சுருந்த அரிசி, கேழ்வரகு, கம்பு இந்த மாதிரியான இதில் பூரா மண்ணெண்ணையை ஊற்றுறது, மண்ணெண்ணையை ஊற்றி வைக்கிறது, அந்த மண்ணெண்ணை வச்சுருந்த பாட்டிலை உடச்சி அந்த பாட்டில் தூளை வந்து நொறுக்கி அந்த தானியங்களில் போட்டு வைக்கிறது, இவங்க வச்சுருந்த பட்டு புடவை, அந்த கொஞ்சம் கொஞ்சம் நகைத்தோடு இந்த மாதிரியான சின்ன சின்ன பொருட்கள் எல்லாத்தையுமே களவாடிட்டு போயிட்டாங்க. அரசு அதிகாரிகள் களவாடினார்கள், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யாரோ ஊரில் இருக்கிறவங்க வந்து களவாடல. அதே மாதிரி எல்லா மீட்ரு பாக்ஸையும் அடிச்சு நோக்கிட்டாங்க, கரண்ட் இருக்கக்கூடாது. அது மாதிரி குடிக்கிறதுக்கான ஒரு கிணறு தண்ணீர் இருந்தது, தண்ணீர் கிணறு இருந்தது, அதில் வந்து டீசல் பெட்ரோல் எல்லாத்தையும் ஊற்றி ஆயிலை பூரா ஊற்றி குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கக்கூடாதுன்ற முறையில் அந்த மாதிரி நாங்கள் போயிருந்தன்னைக்கு தண்ணி கேட்கறதுக்கு தண்ணி கேட்டோம் நாங்கள். ஏன்னா பல மணி நேரம் இந்த விசாரணை நடக்குது. கொட்டாங்குச்சல் கொண்டு வந்து எங்கேயோ ரொம்ப தூரத்துலேருந்து ஒரு மண் சட்டியில் கொட்டாங்குச்சல் கொண்டு தான் தண்ணி கொடுத்தாங்க. என்னங்க கொட்டாங்குச்சல் கொடுக்குறீங்கன்னா அப்போ தான் சொல்கிறாங்க, ஒரு கிளாஸ் கூட கிடையாது சார், ஒரு அலுமினிய டம்ளர் கூட முழுசாக அங்கே வந்து யார்ட்டையும் கிடையாது. எல்லாத்தையுமே நான் எல்லாத்தையுமே பார்ப்பேன், எல்லார் வீட்டுக்கும் உள்ளே நுழைஞ்சு நுழைஞ்சு பார்த்து பார்த்து தான் வந்தோம். ஸோ ஒரு வன்மத்தோடு அவங்க வந்து இது பண்ணதுக்கு காரணம் காக்கி சட்டை மேலே கை வச்சா என்ன நடக்கும் அப்படின்றத இவங்களுக்கு பாடம் போகட்டணும். காலையில் ஃபாரஸ்ட்காரவங்களை அடித்தாங்கல்ல, அது நான் தான், நாங்கள் காக்கி சட்டைனா யாருன்னு உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்ற ஒரு வெறித்தனத்தில் தான்
இந்த கொடூரமான தாக்குதலை நடத்தினது. இதில் போலீஸு ஃபாரஸ்ட்டு எந்த வித்தியாசமும் இல்லாமல் வந்து வந்து நடந்துக்கிட்டாங்க. மேற்கொண்டு அங்கே மனிதர்கள் வாழ்கிறதுக்கான எந்த சாத்தியங்கள் எதுவுமே இருக்குது, எதுவுமே இல்லை. ஒரு புதிய முறையில் தான் அந்த கிராமத்தை உருவாக்க வேண்டியிருந்தது, புதிய வாழ்க்கை தான் அவங்க வந்து தோங்க வேண்டியிருந்தது. அதான் குடிக்கிறதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு கிளாஸ் இல்லை, சமைக்கிறதுக்கான உணவு தானியங்கள் எதுவுமே கிடையாது, வீடுகள் செப்பரேட்டாக தான் வாழ முடியும். ஜாமீனில் வந்ததுக்கு பிறகு எந்த வீடுமே இது பண்ணல. நாங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் திரும்ப ஒரு மனு போட்டு இந்த விசாரணை அறிக்கை அடிப்படையில் இது பூரா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் கொடுத்த பிறகு வீட்டை அவங்கவுங்க நீங்கள் வந்து சரி பண்ணிக்கிங்க அப்படின்னு கோர்ட்டு சொன்ன பிறகு தான் சரி பண்ணோம். இல்லைன்னா இது பூரா இவங்களாம் இது பண்ணிட்டாங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது. அதனால் நாங்கள் எல்லாம் வீடியோ எடுத்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணோம், இந்த வீடுலாம் எப்படி அடிச்சுன்னு இருக்குன்னு. ரெண்டாவது பாமதி ஐஏஎஸ் அவர்களுடைய அறிக்கையில் இது பூரா உறுதி செய்யப்பட்டிருந்ததுனால அதுக்கு பிறகு பிரச்சனை இல்லை. அதனால் மக்கள் செப்பனிடாமல் அந்த வீட்டுக்குள்ளே திரும்ப வந்து போகிற பிரச்சனை இல்லை. நாங்கள் தான் உணவு தானியங்கள் பண்ட பாத்திரங்கள் எல்லாமே மாநிலம் பூரா வசூல் பண்ணி நாங்கள் வந்து எல்லா வீட்டுக்குமே மினிமம் அவங்க திரும்ப வாழ்க்கையை துவங்குவதற்கான ஒரு குறைஞ்சபட்ச நிவாரண நடைமுறையில் எல்லா வீட்டுக்குமே நாங்கள் வந்து கொடுத்தோம். சமைக்கிறதுக்கு பாத்திரம், தண்ணிக்கு அந்த பிளாஸ்டிக் குடம், குடிக்கிறதுக்கு 2-3 கிளாஸு, சாப்பிட்றதுக்கு தட்டு, மினிமம் அந்த குடும்பத்தில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இது பண்ணோன்னா என்ன பண்ணுறது. அதே மாதிரி அரிசி, இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு 25 கிலோ அரிசி, இந்த மாதிரி மொத்தத்தையும் நாங்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்து தான் திரும்ப அவங்க வாழ்க்கையை வந்து தொங்க வச்சோம். அதே மாதிரி மின் இணைப்பு இல்லாமல் இருந்தது, பஸ் போக்குவரத்து இல்லை, ரேஷன் கடையை மூட்டாங்க. இது பூராமே கோர்ட்டை சொல்லி அதுக்கெல்லாம் தனித்தனி ஆர்டர் இருக்குது. நீங்கள் கோர்ட்டு இதை பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆர்டர் போட்ட பிறகு தான் பஸ் வந்தது, கோர்ட் ஆர்டர் பிறகு தான் கரண்ட் கனெக்ஷன் கொடுத்தான், கோர்ட் ஆர்டருக்கு பிறகு தான் ரேஷன் கடை திறக்கப்பட்டது. அதே மாதிரி இவங்களுடைய பட்டா, ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையுமே கிழிச்சு செஞ்சுட்டாங்க, ரேஷன் கடை எல்லாத்தையுமே கிழிச்சு செஞ்சுட்டாங்க. அப்போ எல்லா மக்களுக்கும் புது ரேஷன் கார்டு, கிழிச்சப்பட்ட பட்டாவுக்கு புது பட்டா, ஏற்கனவே இருந்த ஆவணங்கள் அடிப்படையில் ஸ்கூல் பசங்களுக்கு சர்டிஃபிகேட்டு, இப்படி எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு போய் தான் பண்ண வேண்டியிருந்தது. அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்தில் இதை வந்து SC ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த வழக்கு என்பது நடைபெற்றது. SC ST வன்கொடுமை தடுப்புச் சட்டம் 1989 இயற்றப்பட்டது, 90 ஆண்டுலேருந்து கிட்டத்தட்ட அது நடைமுறையில் இருக்குது. அநேகமாக SC ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் நடைபெற்ற மிகப்பெரிய வழக்கு இந்த வாச்சாத்தி வழக்கு தான். ஏன்னா இவ்வளவு குற்றவாளிகள் உள்ள ஒரு கிராமமே ஒட்டுமொத்தமாக இந்த வன்கொடுமையின் கீழ் உள்ளாக்கப்பட்ட வேறொரு வழக்கு என்பது அதுக்கு முன்னாடி கிடையாது. அதனால் இதுதான் மிகப்பெரிய வழக்கு. பட் அந்த வழக்கின் அந்த சட்டத்தின் அடிப்படையில் இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிவாரணம் எதுவுமே அரசாங்கம் கொடுக்கல அது வரைக்கும். அதனால் 2007 அதுக்கு ஒரு வழக்கு போட்டோம். இப்போ வாச்சாத்தி வழக்குன்னு சொன்னால் ஒரு வழக்கு கிடையாது. இந்த மாதிரி காம்பன்சேஷனுக்கு ஒரு வழக்கு, இந்த மெயின் வழக்கு ஒன்று இருக்குது, அதுக்கெல்லாம் சைடில் நாங்கள் பல பெட்டிஷன் போட்டு தான் ஒவ்வொன்றையும் வாங்க வேண்டியிருந்தது. 2007 நஷ்டஈடு கேட்டு அதுக்கு ஒரு வழக்கு போட்டோம். அந்த வழக்கு கிட்டத்தான் 6-7 ஏன்னா அப்பயும் வந்து கலைஞர் தான் முதலமைச்சர். 2007 திரும்ப அவர் முதலமைச்சர் வந்துட்டார். அவங்க அரசு தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா இவ்வளோ பேத்துக்கு எப்படி கொடுக்க முடியும், அரசு அட்வொகேட் ஜென்ரல் நாங்கள் நஷ்டஈடு கேட்டு போட்ட வழக்கில் அட்வொகேட் ஜென்ரல் சொன்னது இவ்வளோ பேத்துக்கு எப்படி கொடுக்க முடியும், இவ்வளோ பெரிய தொகை எப்படி கொடுக்க முடியும். அப்போ வந்து நாங்கள் ஒரு எங்கிட்ட இருந்த கணக்கெடுப்பில் ஒரு 2.5 கோடி ரூபா கேட்டு நாங்கள் வந்து இந்த எவ்வளோ ஒரு குற்றத்துக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு 2.5 கோடி கேட்டு போட்டிருந்தோம். அதுக்கு தான் அரசு தரப்பில் இப்படி தான் பதில் சொன்னாங்க. நீதிபதிகள் கடுமையாக ரியாக்ட் பண்ணாங்க. அது குற்றம் செய்யும் போது உங்கள் அதிகாரிகள்லாம் யோசிச்சிருக்கணும், குற்றம் செஞ்சது பூரா நீங்கள் இழப்பீடு கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்து இது பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையாக இது பண்ணி உத்தரவு போட்டாங்க. உத்தரவு போட்ட பிறகு அவங்க பணம் தரல. அதுக்கப்புறம் கண்டெம்ட் ஒன்று போட்டோம். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கண்டெம்ட் போட்டு அது விசாரணைக்கு வந்தால் அப்புறம் இத்தனை நாளைக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கராரான தேதி உட்பட போட்டு ஒரு ஆர்டர் போட்ட பிறகு தான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டே கொடுத்தாங்க. அதனால் நிவாரணம் பெறுவதற்கும் ஒரு பெரும் போராட்டத்தை நாங்கள் வந்து நடத்த வேண்டியிருந்தது. அதுக்கப்புறம் 2011 செப்டம்பர் 29 தான் இந்த வழக்கில் தீர்ப்பு. ஃபஸ்ட்டு வந்து கிருஷ்ணகிரி செஷன்ஸில் இந்த ட்ரையல் என்பது நடந்தது. இதுக்கடையில் நீதிபதிகளும் மாறிக்கிட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த வாச்சாத்தி வழக்கு சம்பந்தமான விசாரணை என்பதை கிருஷ்ணகிரி அமர்வு நீதிமன்றத்தில் மதிப்பிற்குரிய அக்பர் அலி அவர்கள் தான் அந்த ஃபஸ்ட்டு வழக்கை விசாரித்தாங்க. அப்புறம் இது SC ST சம்பந்தமான வழக்குன்றதுனால அந்த நீதிபதி விசாரிக்க முடியாதுன்ற முறையிலையும், இரண்டாவது நாங்கள் வந்து ஸ்பெஷல் கோர்ட்டு கேட்டோம். ஏன்னா விக்டீம்ஸும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க, குற்றவாளிகளும் 290-300 பேர் இருக்காங்க. அதனால் இந்த வழக்கமான நீதிமன்றத்தில் நடந்தால் அது எப்போ தீர்ப்பு வரும்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது இந்த வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிறப்பு நீதிமன்றம் அமைப்பதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்குது, அதை பயன்படுத்தி நீங்கள் ஸ்பெஷல் கோர்ட்டு ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் வந்து கொடுத்தோம். அதையும் கலைஞர் செய்யலை, அதை அப்படியே வாங்கி கடப்பில் போட்டாங்க. இத்தனைக்கு சீஃப் செக்ரட்டரி போய் நேரடியாக பார்த்து நாங்கள் வந்து பெட்டிஷன் கொடுத்தோம். ஸோ அதையும் அவங்க வந்து போடாமல் இந்த வழக்கு இழுத்தடிச்சதுக்கு இது பூரா சேர்த்து காரணம், இந்த காலமானதுக்காக சொல்கிறேன் ஆச்சது காரணம். அதுக்கப்புறம் நீதிபதி அசோக் குமார் அவர் காலத்தில் தான் விட்னஸ் பூரா பெரும்பகுதி விசாரிக்கப்பட்டது. அப்புறம் அவர் ஹைகோர்ட் நீதிபதி ஆகிட்டார். அக்பர் அலி ஹைகோர்ட் நீதிபதி ஆனதுக்கு பிறகு திரும்ப அசோக் குமார் திரும்ப ஹைகோர்ட் நீதிபதி ஆகிட்டார். அதுக்கப்புறம் சிவகுமார்னு ஒரு நீதிபதி விசாரித்தார்,
சிவகுமார் திரும்ப ஹைகோர்ட் நீதிபதி ஆகிட்டார். இந்த வழக்கு நடக்கிற காலத்திலே இவங்க பூரா எல்லாம் ஹைகோர்ட்டுக்கு வந்ததுனால புது புது நீதிபதிகள்கிட்ட தான் திரும்ப திரும்ப இந்த விசாரணை சாட்சி என்பதெல்லாம் போயிட்டே இருந்தது. கடைசியாக 2011 செப்டம்பர் 29 தருமபுரி மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் அப்போதிருந்த நீதிபதி குமரகுரு அவர்கள் தான் இந்த தீர்ப்பை வழங்கியது. ஆனால் அவர் ஒரு சாட்சியை கூட விசாரிக்கல. ரொம்ப விசேஷமான விஷயம் என்னென்னா, தீர்ப்பை வழங்கின நீதிபதி எந்த ஒரு குற்றவாளியும் விசாரிக்கல, பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட சாட்சியத்தையும் விசாரிக்கல. எல்லாமே ஏற்கனவே இருந்த நீதிபதிகள் விசாரித்து வைத்து விட்டு போன எழுத்துப்பூர்வமான அந்த பதிவுகளை வைத்துத்தான் சிபிஐனுடைய குற்றப்பத்திரிக்கை, நாங்கள் எங்கள் தரப்பில் கொடுத்துருந்த பல்வேறு மனுக்கள், ப்ளஸ்ஸு கிருஷ்ணகிரி நீதிமன்றத்தில் அளித்திருந்த சாட்சியங்கள், இதன் அடிப்படையில் தான் அவர் வந்து தீர்ப்பே வழங்கினார். இந்த மாதிரி வேறு எந்த இது வழக்கமாக விசாரிக்கிற நீதிபதிகள் தான் தீர்ப்பு வழங்குவாங்க. ஆனால் இதில் 10 வருஷம் 20 வருஷம் கிட்டத்தட்ட 19 வருஷம் 92 சம்பவம், 2011 செப்டம்பரில் தீர்ப்பு, 19 ஆண்டுகள் கழித்து தான் தீர்ப்பு என்பது வந்தது. இதில் வந்து 54 பேர் இது கடையில் இறந்துட்டாங்க. குற்றவாளிகள் 269 பேர்ல 54 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த அரசு அதிகாரிகள், ஆமாம், அரசு அதிகாரிகள் 54 பேர் இறந்து போயிட்டாங்க. நீதிபதி சொன்னது, இறந்து போயிருந்தாலும் இதில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அனைவரும் குற்றவாளிகள், இறந்தவரும் இறந்து போனவர்களும் குற்றவாளிகள் தான், அது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, உயிரோடு இருக்கிற அனைவருக்கும் தண்டனை விதிக்கப்படுகிறது. 215 பேர் என்ன தண்டனை சார்? ஓராண்டு முதல் 10 ஆண்டுகள் வரை. இந்த ரேப் அக்யூஸ்டுக்கு பூராத்துக்கு 10 ஆண்டுகள், மற்றவங்களாம் குற்றத்தினுடைய தன்மைக்கேற்ப ஓராண்டு, ஈராண்டு, மூவாண்டு, 3 ஆண்டு இந்த முறையில் தண்டனை. அதில் வந்து 4 IFS அதிகாரிகள் உட்பட, ரேப் அக்யூஸ்டில் அவங்க இல்லை, பட் மற்ற குற்றங்கள் என்கிற முறையில் 4, அதாவது தமிழ்நாட்டினுடைய வனத்துறை முதன்மை வனத்துறை தலைவர் பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஃபாரஸ்ட்னா ஹரிகிருஷ்ணா IFS அவர்கள் அப்போ இருந்தாங்க, அவங்க முதற்கொண்டு அப்புறம் ஏசிஎஃப், டிஎஃப்ஓ இந்த மாதிரியான அதிகாரிகள் உட்பட 4 IFS அதிகாரிகள், ஒரு டிஎஸ்பி உட்பட காவல்துறை அதிகாரிகள், தாசில்தார் உட்பட வருவாய்த்துறை அதிகாரிகள், இப்படி 215 பேருக்கு ஓராண்டு முதல் 10 ஆண்டுகள் வரை தண்டனை வழங்கப்பட்டது. அநேகமாக இந்திய வரலாற்றில் ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஆட்களில் இவ்வளோ பெரும் எண்ணிக்கையில் தண்டிக்கப்பட்டது இதுதான் முதல் முறை. அதனால தான் அந்த தீர்ப்பு வந்து உலக அளவில் ஒரு பரபரப்பான பேசப்பட்ட தீர்ப்பாக ஆனதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது, குற்றம் சாட்டப்பட்ட அனைவருக்குமே தண்டனை என்பதும், இந்த மாதிரி கும்பல் வழக்கு வருகிற போது ஒரு சைடு ஒரு பகுதியினர் தண்டனை பெறுவாங்க, ஒரு பகுதியினர் விடுதலை பெறுவது என்பது வழக்கமாக நம்ம வந்து பார்க்கலாம், பல வழக்குகள் அதுக்கு உதாரணமாக இருக்கும். ஆனால் இந்த வழக்கில் மட்டும்தான் குற்றம் சாட்டப்பட்ட அனைவருமே குற்றவாளிகள், அனைவருக்கும் தண்டனை, அது அரசு அதிகாரிகள் இவ்வளவு பெரும் எண்ணிக்கையில் தண்டிக்கப்பட்டது என்பது இதற்கு முன்னாடி இல்லாதனால அது பிரபலமாக பேசப்பட்டதற்கான அது மிக முக்கியமான காரணம். ஆகவே நாங்கள் இதன் மூலமாக அந்த வாச்சாதி கிராம மக்கள் சந்தன மர திருடர்கள் என்கிற பழி சொல்லிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குற்றவாளிகள் பூரா அரசு அதிகாரிகள் என்பது வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான விஷயம். இதுக்கு பிறகு இந்த தண்டனையை எதிர்த்து குற்றவாளிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணி அந்த வழக்கு விசாரணையெல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து தீர்ப்புக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மதிப்பிற்குரிய பி வேல்முருகன் அவர்கள் உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் அந்த வழக்கை மேல்முறையீட்டு வழக்கு விசாரித்து கொண்டிருக்கிறார். விசாரணையெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் கடந்த இந்த மாதம் 4ஆம் தேதி நீதிபதி அவர்கள் வாச்சாதி கிராமத்துக்கு வந்தாங்க. அந்த சம்பவம் நடந்த இடங்களை பார்க்க வேண்டும், கோர்ட்லேயே ஓப்பன் கோர்ட்லேயே சொல்லிட்டு தான் வந்தாங்க, ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு. பட் அதே நேரத்தில் இந்த சம்பவங்கள், இந்த குற்றங்கள் நடந்த இடத்த பூரா நான் வந்து நேரடியாக பார்க்கணும் அது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து ஓப்பன் கோர்ட்டில் சொல்லிட்டு தான் வந்தாங்க. நாங்கள்லாம் போயிருந்தோம், அப்புறம் அந்த கிராமத்தை பார்த்தாங்க, அப்புறம் இந்த ரேப் நடந்த அந்த ஏரி அந்த இடத்த போய் பார்த்தாங்க, அப்புறம் இந்த அதிரடிப்படை இறங்கி வந்ததில் கலசப்பாடி வழியாக வராங்க. அதனால் கலசப்பாடி ரொம்ப உள்ள ஒழுங்கான சாலை வசதிகளாக இல்லாத கிராமம் தான், அந்த கிராமத்தையும் நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்தாங்க. அன்னைக்கு எஸ்பி, கலெக்டர், மாவட்டத்தினுடைய எல்லா உயரதிகாரியுமே அங்கே இருந்தாங்க, மாவட்ட நீதிபதி, அரூர் நீதிபதி, அப்படி ஒரு பெரிய ஒரு 50 பேருக்கு மேலே அரசு தரப்புலேருந்து வந்திருந்தாங்க. அதை பூரா இடத்தெல்லாம் பார்த்துட்டு அப்போ அவர் சொன்னது, நான் வாச்சாத்தி மலைவாழ் மக்கள் கிராமங்கிறதுனால மலை மேலே இருக்குன்னு நினச்சிட்டு வந்தேன், இங்கே வந்த பிறகு தான் அது சமவெளியில் இருக்குன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். நான் வந்தது நல்லதாக போச்சு, எனக்கு ஒரு ஐடியா இந்த குற்றங்கள் நடந்திருக்குமா இப்படி என்ன மாதிரி இருந்திருக்குன்ற முறையில் ஒரு ஐடியாவுக்கு எனக்கு நான் வந்துன்னு முடிவெடுத்தது கரெக்டானது தான். எப்படி இன்னமும் இந்த மக்கள்லாம் அப்படி கலசப்பாடி அந்த ரோடு வசதி இல்லாமல் மக்கள் இருக்கிறத அதெல்லாம் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டார். ஏதாவது ஒரு வகையில் அந்த மக்களுக்கு நல்ல நடந்தால் ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இந்த மேல்முறையீட்டு வழக்கிலேயும், குற்றவாளிகள் தரப்பில் போட்டிருக்கிற மேல்முறையீட்டு வழக்கிலேயும் தருமபுரி மாவட்ட அமர்வு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு உறுதி செய்யப்படும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன்னு சொன்னால், இதில் வந்து நாங்கள் மட்டுமே சொன்ன எல்பிஏ குற்றச்சாட்டுகளை வைத்துக்கொண்டு இந்த தீர்ப்பு என்பது வழங்கப்படலை. ஒன்று, எங்களுக்கு சம்பந்தமே இல்லாத எஸ்சிஎஸ்டி கமிஷனர் திருமதி பாமதி IAS அவர்கள் கொடுத்த அறிக்கை இருக்குது. ரெண்டாவது, மத்திய புலனாய்வுத்துறை
கொடுத்த குற்றப்பத்திரிக்கை அவங்களுடைய ரிப்போர்ட் என்பது, ஹைகோர்ட் கொடுத்த ரிப்போர்ட் என்பதற்கு இதே, அப்புறம் மக்கள் கொடுத்த விடுத்த சாட்சியம், மக்கள் அளித்திருக்கிற சாட்சியம், இவை எல்லாவற்றையும் சேர்த்து தான் அத்தகைய தீர்ப்பு என்பது வந்திருக்கிறதே தவிர, ஏதோ நாங்கள் வந்து ஜெயலலிதா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அதிமுக அரசின் மீது பழிதூற்ற வேண்டும் என்பதற்காக நாங்கள் சொன்னோம் அப்படின்னு அவங்க சொன்னது கூட எவ்வளவு பொய் என்பதற்கு இந்த இத்தனை அறிக்கைகளும் அதுக்கு வந்து சாட்சியமாக இருக்குது. அதனால் இவ்வளவு பேத்தினுடைய அறிக்கைகள் அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கிறதுனால மேல்முறையீட்டு வழக்கிலேயும் வேறு விதமாக தீர்ப்பு வருவதற்கு வாய்ப்பில்லை. இந்த தண்டனைகள் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்கிற முழுமையான நம்பிக்கை என்பதற்கு, இதன் மூலமாக ஆதிவாசி மக்கள் மீது கை வைத்தால் யாரும் கேட்க மாட்டார்கள், அவர்கள் நாதியற்றவர்கள் என்று கருதி கொண்டுதான் இத்தகைய தாக்குதலை வனத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறையை சார்ந்தவர்கள் தொடுத்தார்கள். ஆதிவாசி மக்களுக்கு பாதுகாப்பாக செங்கோடி இயக்கம் இருக்கிறது என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் கிட்டத்தட்ட கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வழக்கில் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் உறுதியான பங்கை ஆற்றியிருக்கிறது. பாதிக்கப்படுகிற மக்களின் பக்கம் எப்போது நாங்கள் நிற்போம், அந்த வகையிலே தான் பாதிக்கப்பட்ட வாச்சாத்தி பழங்குடி மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் நின்றோம். உண்மையின் போர்க்குரல் ஒரு நாளும் ஓயாது. நிச்சயமா சார், ரொம்ப நன்றி சார். ஆமாம், வாச்சாத்தியில் நடந்த அந்த சம்பவம் பற்றி நீங்கள் சொல்லும் போதே மனசெல்லாம் ரொம்ப கனமாயிட்டு இருந்துச்சு. அவ்வளோ பெரிய ஒரு சம்பவம், எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டம் இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சி நீண்ட போராட்டம் பண்ணியிருக்கு, இவ்வளோ இருந்துமே கூட இவ்வளோ நாள் கழிச்சு தான் இந்த தீர்ப்பு வந்திருந்திருக்கு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப விரிவாக உங்கள் தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ. நன்றி நன்றி.